ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வெள்ளை முடியெல்லாம் இந்த மாதிரி கருப்பு நிறத்துக்கு மாறணும்னா கண்டிப்பாக இந்த ஹேர் டையை ட்ரை பண்ணுங்கள். ஒரு அமேசிங்கான ரிசல்ட் கொடுத்துருக்கு. ஹேர் டையோட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது பாருங்கள், கலர் எப்படி இருக்குது பாருங்கள், செம்மையாக இருக்குது. இதை வந்து நம்ம வெள்ளை முடியில் அப்ளை பண்ணோம்னா சுத்தமாக எல்லாமே நல்லா கருகருகருன்னு மாறிடுங்க. அவ்வளோ சூப்பரான ஹேர் டை. உங்களுக்கு இந்த ஹேர் டையை நான் கையில் எடுத்து காட்டியிருக்கேன், ஆனால் இந்த கையை வந்து நான் வாஷ் பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஹேர் டை சுத்தமாகவே கையிலேருந்து போகாது, அந்த அளவுக்கு நல்லா பிடிச்சிருக்கும் பாருங்க. இப்போ நம்ம கையை வந்து வாஷ் பண்ணுறோம். இப்போ நல்லாவே வாஷ் பண்ணியாச்சு கையை. ஆனால் பாருங்க, கையிலேருந்து அந்த கருமை நிறம் போகவே இல்லை. இதே மாதிரி தான் நம்ம முடியிலையும் ஒட்டுனுச்சுன்னா சுத்தமாகவே போகாது. இந்த ஹேர் டை வந்து உங்கள் முகத்துலலாம் வலியவே வலியாது, நல்லா முடியில மட்டும் சூப்பராக பிடிச்சிக்கும். இந்த ஹேர் டையை நம்ம ரெடி பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா தேங்காய் நார் தான் எடுத்திருக்கோம். இந்த தேங்காய் நாரை நம்ம தேங்காவை யூஸ் பண்ணிட்டு தேங்காய் நாரை தூக்கி போட்டுருவோம். ஆனால் தேங்காய் நார் வந்து நமக்கு பல வகையில் நிறைய ஹெல்ப் பண்ணுது. என்னென்னா, நம்ம அப்போல்லாம் குளிக்கிறதுக்கெலாம் தேங்காய் நாரை வச்சு தேய்ச்சி குளிச்சுப்போம். அது நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கு இதை யூஸ் பண்ணிப்போம். இப்போல்லாம் இதெல்லாம் யாருமே யூஸ் பண்ணுறதே இல்லை. ஆனால் இதில் வந்து ஹேர் டை வந்து சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணலாம், ஒரு அருமையான ரிசல்ட் கொடுக்கும். அது எப்படின்னா இப்போ பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு இரும்பு கடாயை வச்சுக்கோங்க. இரும்பு கடாயில் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வேலை செய்கிறதுக்கு. அதுக்காக தான் நான் சொல்கிறேன், தேவையான அளவு தேங்காய் நார் நம்ம எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. என்னுடைய ஹேருக்கு தகுந்தது மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்துகிட்டு இப்படி நல்லா பிச்சு பிச்சு உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே இல்லைனா சிசர் இருந்துச்சுன்னா ரெண்டெண்ணா நல்லா கட் பண்ணி உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சிசரில் கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், சிசர் வீணாயிரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் நைஃப்பில் கூட நல்லா கட் பண்ணி கூட இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் நல்லா கட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுடலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்ட உடனே உங்களுக்கு சீக்கிரம் ஹீட் ஆகி அது வந்து எரிய ஆரம்பிச்சிடும். அதை வந்து கரண்டியால் நீங்கள் வந்து கிண்டுறது கஷ்டம். இந்த மாதிரி குரடு ஒன்று வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதை வச்சு பரட்டி பரட்டி இந்த மாதிரி விட்டிங்கன்னா சீக்கிரம் உங்களுக்கு நல்லா தீ பிடிச்சி அது வந்து நல்லா கருகி வரும். ரொம்ப புகைய ஆரம்பிச்சிடும். பார்த்து இதை வந்து கவனமாக செய்யணும். இப்போ பாருங்கள், நம்ம வச்ச உடனே கொஞ்சம் நேரத்துலையே ரெண்டு தடவை தான் பிரட்டி போட்டோம், அது உங்களாட்டி தீ பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். தீ பிடித்த உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கள், அப்படியே ஸ்டவ்வை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே அது வந்து எல்லாமே பிடிக்க ஆரம்பிச்சிடும். நீங்கள் மேக்ஸிமம் முடிஞ்சால் ஸ்டவ்வில் வச்சு ரெடி பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா தரையில் கூட எடுத்து வச்சுருங்க. பாருங்க, அதிகமாக புகைய ஆரம்பிச்சிருச்சு. கண்டிப்பாக கொரடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, வேறு எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். ரொம்ப புகையுது இப்போ, அதனால் நான் கீழே கூட எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக பிடிக்க ஆரம்பித்தாலே நல்லா இந்த மாதிரி பிடிச்சிடும். நம்ம கிண்டி மட்டும் அடிக்கடி விட்டுக்கிட்டே இருந்தால் போதும், நல்லா பிடிச்சி அனல்லாம் தனிய ஆரம்பிச்சிடும். நீங்கள் அடுப்புலேயே வச்சிங்கன்னா ரொம்ப தீ பிடிக்க ஆரம்பிச்சிடும், அதனால் இந்த மாதிரி கீழே எடுத்து வச்சுக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. பாருங்கள், அனல் கொஞ்சம் கொஞ்சம் அடங்க ஆரம்பிச்சிருச்சு. நல்லாவே அனல் குறைஞ்சிருச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் வந்து ரெண்டு முக்கியமான பொடி தான் ஆட் பண்ண போகிறோம். அந்த பொடியை ஆட் பண்ணி தான் இந்த ஹேர் டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த ஹேர் டைக்கு வந்து இந்த பொடி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் நம்ம கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா அனல்லாம் குறைஞ்சதுக்கு அப்புறமேட்டு இந்த பொடியை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா ஹென்னா பவுடர் தாங்க சேர்க்க போகிறோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஹென்னா பவுடர் சேர்த்துக்கோங்க, அதாவது மருதாணி பொடி. அடுத்து இதில் என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா இண்டிகோ பவுடர் தான் சேர்க்க போகிறோம், அதுவும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, அதாவது அவரி பொடி. ரெண்டுமே ஈக்குவலாக சேர்த்துக்கோங்க. இப்போ ரெண்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க.
இப்போ தேங்காய் நார் பொடி, அது கூட அவரிப்பொடி, மருதாணி பொடி, இது மூணு தான் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காய் நார் எந்த அளவுக்கு நமக்கு கருப்பு நிறத்தில் வந்துச்சோ அதே அளவுக்கு இது மூணு பொடியும் நல்லா கருப்பாக்கி எடுத்துக்கலாம். நம்ம அவரிப்பொடியும் சேர்த்து இந்த ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நல்லா நம்ம முடியில் சூப்பராக ஒட்டிக்குங்க. நீங்கள் ரெடி பண்ண உடனே உங்கள் ஹேரில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் இந்த ஹேர் டை. இப்போ பாருங்கள் நல்லாவே சேஞ்ச் ஆகி வந்துக்கிட்டு இருக்கு. கட்டிகள் இல்லாமல் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஹீட்டாக விட்டிங்கன்னா அப்புறமேட்டு அனல் வந்து குறையவே குறையாது, தானாக கங்கு வர ஆரம்பிச்சிடும். அதனால் ஓரளவுக்கு இதை வந்து கருப்பு நிறத்தில் மாற்றிட்டு நம்ம ஸ்டவ்வை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள் புகை வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ கலரும் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் வந்து சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்ட்டு பார்க்கலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு நம்ம கருப்பு நிறத்தில் வறுத்து எடுத்துருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் வறுத்து எடுத்துக்கணும், அப்போ தான் நமக்கு நம்ம ஒயிட் ஹேர்லாம் நல்லாவே பிடிக்கும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கங்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நம்ம ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு பாத்திரத்தில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இரும்பு கடாயிலே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ஆறவே ஆறாது சீக்கிரம். இப்போ நாம் எல்லாத்தையும் ஒரு தட்டில் கொட்டிட்டோம். லைட்டாக அந்த மாதிரி கிண்டி விட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் ஆறிடும். இப்போ வந்து கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கிறதுனால நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, இடிகளோட கல் இருக்குது பார்த்திங்களா, அந்த கல்லை வச்சு இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா உங்களுக்கு நுணுங்கிடும். சின்ன சின்ன கட்டி கட்டியாக இருக்குது, அதனால் இந்த மாதிரி நான் நுணுக்கிக்கிறேன் நல்லா. நீங்கள் அப்படி உங்களுக்கு இன்னும் நல்லா ஃபைனாக பவுட்ராக வேணும்னா நான் தாராளம் மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்கலாம். ஆனால் அந்தளவுக்கு தேவை இருக்காது, லைட்டாக இந்த மாதிரி நுணுக்கி மட்டும் விட்டுட்டிங்கன்னா போதுமானதாக இருக்கும். ஏன்னா மருதாணியும் அவரிப்பொடியும் உங்களுக்கு வந்து நல்லா பவுடர் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அந்த மஞ்சி மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் திப்பி திப்பியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம நுணுக்கிக்கிறது. இப்போ நல்லா நுணுக்கியாச்சு பாருங்கள், நல்லா ஃபைன் பவுடராக நமக்கு ஆயிடுச்சு. இப்போ நான் இந்த பொடியை வந்து ஒரு டப்பியில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க போகிறேன். அதனால் எல்லாத்தையுமே இந்த டப்பியில் நான் கொட்டிக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா கூட இந்த மாதிரி அதிகமாக நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஃப்ரிட்ஜில் கூட வைக்கணுன்ற அவசியம் இருக்காது. நார்மல் டெம்பரேச்சரில் வச்சாலே உங்களுக்கு போதுமானதாக அப்படியே இருக்கும், கெட்டே போகாது. இது அவசரத்துக்கு நீங்கள் தாராளமாக இதை பயன்படுத்திக்கலாம். ரொம்ப ரொம்ப நமக்கு ஈஸியாக இருக்கும் இப்படி வச்சுக்கும் பொழுது. டப்பாவில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த டப்பாவை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இதிலிருந்து கொஞ்சமாக எடுத்து ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்து ஹேர் டை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இப்போ இதிலேருந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம். நம்ம அங்கங்கே டச்சப் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த அளவு கூட நமக்கு தேவை இருக்காது, கொஞ்சமாக நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணாலே போதும். நான் ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறதுனால எல்லா பொடியுமே ஆட் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டண்டாக நமக்கு பிளாக் ஆகணும் அப்படின்னு நினச்சா கொஞ்சம் திக்காக இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஹேரில் எங்கெங்கெல்லாம் ஒயிட் ஹேர் இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ஹேர் நான் டை மாதிரி நான் யூஸ் பண்ண போகிறேன், அதாவது நல்லா பெர்மனெண்ட்டாக நமக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னா கொஞ்சம் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுற மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்கள் ஹேரில் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. நல்ல ஒரு அருமையான கருமை நிறத்துக்கு மாறும், சூப்பரானா ஃபர்ஸ்ட் டைமே ஒரு நல்ல ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். இப்போ இதில் வந்து நான் என்ன சேர்த்துக்கிறேன் அப்படின்னா கடுகு ஆயில் தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து எந்த ஆயில் சேர்த்துக்கிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் வந்து என்கிட்ட இருக்கிறதுனால கடுகு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆனாலும் கடுகு ஆயில் சேர்த்திங்கன்னா அதனுடைய பெனிஃபிட்ஸே வேறு, ரொம்ப நிறைய நன்மைகள் இருக்குது. கடுகு ஆயில் சேர்த்திங்கன்னா ஹேர் க்ரோத்துக்கும் ரொம்ப நல்லது. அடுத்து இது கூட வந்து நான் பாதாம் ஆயில் சேர்த்துக்கிறேன். பாதாம் ஆயில் ஏன் நம்ம சேர்க்குறோம் அப்படின்னா நல்ல ஒரு ஷைனிங் கிடைக்கும் ஹேருக்கு, அதனால் பாதாம் ஆயில் சேர்த்துக்கிறேன்.
நீங்கள் வெறும் கடுகு ஆயிலோ அல்லது கோக்கனட் ஆயில் உங்களுக்கு இருந்தால் கூட அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். நான் வந்து பாதாம் ஆயிலும் கடுகு ஆயிலும் ரெண்டையும் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்லா பாருங்கள் மிக்ஸ் பண்ணோன்னே கலர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா ஒரு டார்க் பிளாக் கலரில் இருக்குது. அது மட்டும் இல்லை நல்லா ஒரு ஷைனிங் இருக்குது பாருங்கள். ஏன் இந்த ஷைனிங் இருக்குது அப்படின்னா பாதாம் ஆயில் சேர்த்துருக்கிறதுனால இந்த மாதிரி நல்ல ஒரு ஷைனிங் இருக்குது. நம்ம ஹேர்லேயே அப்ளை பண்ணாலும் நல்ல ஒரு ஷைனிங்காக இருக்கும் நம்மளுடைய ஹேரு. பாருங்கள் எப்படி இருக்குது கன்சிஸ்டன்சி அப்படின்ட்டு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸில் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா ஹேர் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஹேர் டையை நான் கொஞ்சமாக எடுத்து காட்டுறேன் பாருங்கள். என் கையில் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு நல்ல கருப்பு கலரில் இருக்குது. பார்க்குறதுக்கு எவ்வளோ ஒரு ஷைனிங் இருக்குது பாருங்கள். ஏன் இந்த ஷைனிங்னா நம்ம பாதாம் ஆயில் சேர்த்துருக்கிறதுனால இவ்வளோ ஷைனிங் கொடுக்குது. இல்லைனா இந்த அளவுக்கு உங்களுக்கு ஷைனிங் கிடைக்கவே கிடைக்காது. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் பாதாம் ஆயில் ஆட் பண்ணி இந்த மாதிரி ஹேர் டையை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் மிஞ்சினுச்சுன்னா மிச்சம் இருந்துச்சுன்னா இதை வந்து ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பப்போல்லாம் தேவையோ அப்பப்போ எடுத்து உங்கள் ஹேரில் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக உங்கள் ஹேர் வந்து நல்லா ஒரு பிளாக்காக மாறிடும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணால் மட்டும்தான் போகும். நார்மல் வாஷ் பண்ணிங்கன்னா சுத்தமாகவே போகாது. அதே கருமை நிறம் அப்படியே இருக்கும். நான் உங்கள்கிட்ட என் கையை வந்து வாஷ் பண்ணி காட்டுறேன். எந்த அளவுக்கு அப்படியே கலர் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு பாருங்கள். இப்போ கையை பார்த்துக்கோங்க. இப்போ இதை போய் கையை நான் கழுவ தான் போகிறேன். பாருங்கள் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் என் கையிலேருந்து இந்த கலர் போகுதான்னு பாருங்கள். நான் என்ன தான் கையை தேய்ச்சி தேய்ச்சி கழுவுனாலும் சுத்தமாக கலர் போக மாட்டேன்னுது. அதுக்காக நீங்கள் கேட்கலாம், அக்கா ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணால் போகாதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக போக தான் செய்யும். ஆனால் இதவே நீங்கள் ரெகுலராக ஹேரில் அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது ஒரு பெர்மனெண்ட்டாக உங்கள் முடி வந்து சூப்பராக பிளாக்காக மாறிடும். என் கை பாருங்கள் எந்த அளவுக்கு கருப்பு நிறத்துக்கு மாறிருக்கு. இதையே நம்ம தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது ஒரு சூப்பரான அமேசிங்கான ரிசல்ட் கிடைக்கும். பாருங்கள் நான் கையை நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். சுத்தமாகவே என் கையிலேருந்து போகலை. அந்த அளவுக்கு நல்லாவே பிடிச்சிருக்கு. கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு கருகருகருன்னு இருக்குது. கண்டிப்பாக இந்த ஹேர் டை உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சு உங்கள் கமெண்ட்ஸாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. சி யூ, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.